بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارنا سخودر قلي தலாஃபத்துல் உசூல் என்ற இந்த பாடத்திலே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அதேபோன்று ஜின்களுக்கும் அவர்கள்தான் ரசூலாக நபியாக இருக்கின்றார்கள். அவர்கள் இறுதி தூதர். அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திவிட்டான். அதற்கு பிறகு எவரும் மார்க்கத்திலே கூடுதல் குறைத்தல் எதுவும் செய்ய முடியாது. இந்த மார்க்கம் பூரணமாக்கப்பட்டுவிட்டது. எல்லா காலத்துக்கும் இந்த மார்க்கம் பொருத்தமான மார்க்கமாக இருக்கிறது. எல்லா இடத்துக்கும் பொருத்தமான மார்க்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள். இனிமேல் எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் பூரணமானதற்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களை குளிப்பாட்டி கஃபன் செய்து அவர்கள் எந்த இடத்திலே வஃபாத்தானார்களோ அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே இன்றைக்கு நாம் இன்னும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். இதேபோன்று அனைத்து மனிதர்களும் மரணிப்பார்கள். எல்லா மனிதர்களும் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவான் என்ற விடயங்களை மூலநூலாசிரியர் சொல்கின்றார். கிட்டத்தட்ட நாம் இந்த நூலின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடத்திலே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், வன்னாசு இதா மாது யுபஅதூன் வத்தலீலு கவுலுஹு தஆலா மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உஹ்ரா. மனிதர்கள் மரணித்துவிட்டார், அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதற்கு ஆதாரம் குர்ஆன் வசனத்தை கூறுகின்றார்கள். மின்ஹா ஹலக்னாகும், அதிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம். அதிலிருந்து என்று அல்லாஹ் சொல்வது பூமியை. எனவே பூமியில இருந்துதான் நாம் உங்களை படைத்தோம். அல்லாஹு தஆலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியிலிருந்து மண்ணால் படைத்தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், அதிலே தான் நாம் உங்களை மீண்டும் நுழைவிப்போம் மீட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் நாம் இந்த பூமிக்குள் தான் போகப் போகிறோம். எனவே பூமிக்குள் தான் நாம் மீண்டும் அல்லாஹு தஆலா எங்களை அனுப்ப இருக்கிறான். தாரத்தன் உஹ்ரா, அதிலிருந்து தான் நாம் மீண்டும் உங்களை இன்னொரு முறை வெளிப்படுத்துவோம். எல்லா மனிதர்களும் மரணித்ததற்கு பிறகு, உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் எல்லா மனிதர்களையும் மீண்டும் எழுப்புவான். அவர்கள் இத்து போயிருப்பார்கள், மண்ணோடு மண்ணாக இருப்பார்கள், சாம்பலாகி இருப்பார்கள். இவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா உயிர்ப்பித்து மீண்டும் எழுப்புவான், அவர்களுக்கு உயிர் கொடுப்பான், அவர்கள் எழும்பி வருவார்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹு அம்பதகும் மினல் அர்த் நபாதா. அல்லாஹு தஆலா பூமியில இருந்து உங்களை முளைக்கச் செய்தான். பூமியில இருந்து அல்லாஹு தஆலா உங்களை உருவாக்கினான். ثُمَّ يُعِيدُكُمْ فِيهَا, பிறகு அல்லாஹு தஆலா அதிலேயே உங்களை மீட்டுவான். பூமிக்குள் உங்களை நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு அனுப்புவான். وَيُخْرِجُكُمْ إِخْرَاجًا, மீண்டும் அல்லாஹு தஆலா உங்களை எழுப்புவான் வெளிப்படுத்துவான். எனவே நாங்கள்
அனைவருமே விசாரணைக்காக வேண்டி எழுப்பப்படுவோம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எழுப்பப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு விசாரணை இருக்கிறது. அதைத்தான் மூலநூல் ஆசிரியர் சொல்கிறார், வபஅதல் பஅஸி முஹாசபூன், எழுப்பப்பட்டதற்கு பிறகு விசாரணை செய்யப்படுவார்கள். வமஜ்ஸியூன பிஅமாலிஹிம், அவர்களுடைய அமல்களை கொண்டு அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டதற்கு பிறகு நாளைக்கு ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இந்த இடத்திலே பல நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் முக்கியமாக எங்களுடைய செயல்களுக்கான விசாரணை இருக்கிறது. இந்த விசாரணையிலே சிலர் வெற்றி பெறுவார்கள், சிலர் தோல்வி அடைவார்கள். மூமீன்களை பொறுத்தவரையிலே, முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே, அவர்களிலே சிலர் கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கம் போவார்கள், சிலர் இலகுவாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். அதாவது அவர்கள் செய்த அமல்களை, நன்மைகளையும் பாவங்களையும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். பிறகு அவர்களுடைய கேள்வி கணக்கு இலகுவாக இருக்கும், கடுமையாக கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுவது மட்டும்தான் அந்த நிகழ்வு. எனவே அவர்களும் வெற்றி அடைந்து விடுவார்கள். இன்னும் சில முஸ்லீம்கள், அவர்களுக்கு விசாரணை நடக்கும். விசாரணை நடந்தால் அதுவே ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இதே போன்றுதான் காஃபிர்கள். பிறகு அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ற முறையிலே அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும். யார் கூடுதலாக நல்லாமல் செய்திருக்கிறாரோ அவருக்கு கூடுதலான நட்கூலியும், யார் குறைவாக செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவாகவும், யார் மோசமான செயல்களை செய்துவிட்டு போனார்களோ அவர்களுக்குரிய தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்பத்துக்குரிய இடம் சொர்க்கமாக இருக்கும், தண்டனைக்குரிய இடம் நரகமாக இருக்கும். வத்தலீலு கௌலுஹு தஆலா, இதற்கு அல்லாஹு தஆலாவுடைய கூற்றிலிருந்து மூலநூல் ஆசிரியர் ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்துமே அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானது. அதனால் லியஜ்ஸி அல்லதீன அஸாஉ பிமா அமிலு, இவர்களெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றுக்குரிய கூலியை கொடுப்பதற்காக, வயஜ்ஸி அல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா, இன்னும் இவர்களெல்லாம் நல்லது அமல்களை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலிகளை கொடுப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றார். எனவே யார் நலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி, நட்கூலி அவர்களுக்கு இருக்கும். வயஜ்ஸி அல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா, மிக அழகான கூலியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். எனவே இந்த நம்பிக்கை எங்களிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். மறுமையினாருடைய நம்பிக்கை, யாராவது மறுமையினாலை மறுப்பார்களே ஆனால், அல்லது மறுமையில் எழுப்பப்படுவதை மறுப்பார்களே ஆனால், அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை மறுப்பார்களே ஆனால், அவர்கள் ஈமானுடைய ஒரு அடிப்படையை மறுத்துவிட்டார்கள். அதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவார்கள். அதனால் தான் நூலாசிரியர் சொல்கிறார், ஒமன் கஸப பில் பஅஸி கஸர், யார் எழுப்பப்படுவதை மறுக்கின்றாரோ அவர் நிராகரித்து விட்டார், காஃபிராகி விட்டார். வத்தலீலு கௌலுஹு தஆலா ஸஅம அல்லதீன கஃபரு அல்ல யுபஅஸு, இதற்குரிய ஆதாரம் நிராகரித்தவர்கள் வாதாடுகிறார்கள், அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று அவர்கள் தவறாக வாதிக்கிறார்கள், நினைக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே நிராகரிக்கின்றவர்கள், அதாவது அல்லாஹு தஆலா எழுப்ப மாட்டான் என்று சொல்வதே ஒரு இறை நிராகரிப்பு என்பதையும் நாம் இந்த வசனத்தில் இருந்து விளங்குகிறோம். ஸஅம அல்லதீன கஃபரு அல்ல யுபஅது, எழுப்பப்படவே மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், கூறுகிறார்கள், வாதிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பலா, அப்படியல்ல, வரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லதுபஅஸுன்ன, நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், ஸும்மா லதுனப்பஉன்ன பிமா அமில்தும், பிறகு நீங்கள் செய்து கொண்டு இருந்தவற்றை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும்,
وذلك على الله يسير அது அல்லாஹ் تعالیக்கு மிகவும் எளிதானது மிகவும் இலகுவானது உங்களை எழுப்புவது உங்களிடத்திலே கேள்வி கணப்பு கேட்பதெல்லாம் அல்லாஹ் تعالیக்கு மிக மிக இலகுவானது அல்லாஹ் تعالی பல வசனங்களிலே அதை சொல்லி காட்டுகிறான் இல்லாமையிலே இருந்து உங்களை அல்லாஹ் تعالی படைத்தால் மீண்டும் உங்களை எழுப்புவது அல்லாஹ் تعالیக்கு பெரிய வேலை கிடையாது உலகத்திலே செத்து போன மரங்களை காடுகளை எல்லாம் அல்லாஹ் تعالی மழையை பொழிய வைத்து உயிர்ப்பிக்கிறான் அதே போன்று மீண்டும் உங்களை நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உயிர்ப்பிப்பது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் இலகுவானது எனவே இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முக்கியமாக இருக்கிறது அடுத்ததாக நூலாசிரியர் மூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதைப் போன்று ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினான் திரை தூதர்களை அல்லாஹு தாலா அனுப்பினார் அவர்களும் நன்மாராயம் சொன்னார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் وَأَرْسَلَ اللَّهُ جَمِيعَ الرُّسُلِ مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ அல்லாஹு தாலா எல்லா ரசூல்மார்களையும் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பியிருக்கிறான் وَالدَّلِيلُ قَوْلُهُ تَعَالَى رُسُلًا مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ இதை அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்கிறான் எப்படி ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் முபஷிரீன் வமுந்திரீன் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக அதாவது அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்வார்கள் நலவு செய்தவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நலவிருக்கிறது என்பதை அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் வமுந்திரீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் யாவர்களெல்லாம் கெடுதி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கேடு இருக்கிறது மோசமான விளைவு இருக்கிறது அவர்களுடைய செயல்களுக்கு என்பதை அந்த ரசூல்மார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த ரசூல்மார்களிலே முதலாம் அவர் யார் இறுதியானவர் யார் என்பதையும் மூலநூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் وَأَوَّلُهُمْ نُوحٌ عَلَيْهِ السَّلَامُ وَآخِرُهُمْ مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ وَهُوَ خَاتَمُ النَّبِيِّينَ இவர்களிலே முதலாம் அவர் நூஹ் அலைஹி ஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது ரசூல் எங்களுக்கு தெரியும் நூஹ் நபிக்கு முன்னால் ஒரு நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் நூஹ் நபிக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்திருக்கிறார்கள் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு நபி ஆனால் அவர் ரசூல் இல்லை ரசூல் என்பது நபியை விட உயர்ந்த தரம் முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நாளை மறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போவார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் முதல் ரசூல் நூஹிடத்திலே நீங்கள் போங்கள் என்று சொல்வார்கள் பிறகு இறுதியாக நபி அவர்களிடத்திலே வந்து சிபாரிசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மஹ்ஷரிலே சிபாரிசு செய்வார்கள் மிகப்பெரிய அந்த ஷஃபாஅத் அங்கே நடக்கும் என்பதை நாங்கள் ஹதீத்திலே பார்க்கின்றோம் எனவே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது ரசூல் நபி என்பதை விட உயர்ந்த தரம் தான் ரசூல் ஒருவர் நபியானதற்கு பிறகுதான் அவர் ரசூலாக மாறுகின்றார் எனவே ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் கட்டாயமாக நபியாகவும் இருப்பார் இவற்றை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்களா என்று கேட்டதற்கு நபியார்கள் சொன்னார்கள் நபியுன் முகல்லம் அவர்கள் உரையாடப்படுகின்ற அல்லாஹு தாலாவால் பேசப்படுகின்ற ஒரு நபியாக இருந்தார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த நபிமார்களிலே இறுதியானவர்கள் யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் எந்த ஒரு ரசூலும் வரமாட்டார்கள் ஹுவ காதமுன் நபியீன் அவர்கள் நபிமார்களிலே முத்திரையானவர்கள் இறுதியானவர்கள் எனவே நபிமார்களிலே அவர்கள் இறுதியானவர்கள் என்றால் ரசூல்மார்கள் வரவே எப்படியும் வர முடியாது ஒருவர் நபியாக இருந்தால்தான் அவர் ரசூலாகவும் இருக்க முடியும் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக அவர்களுடைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை எனக்கு பிறகு எந்த ஒரு ரசூலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் யாராவது அவ்வாறு நபி அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தான் ரசூல் என்றோ நபி என்றோ வாதித்தால் அவர் பொய்யர் இப்படி வாதித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே உலகத்திலே அவர்கள் நபி அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறான் அவர்கள் பொய்யர்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறான் மிர்சா குலாம் போன்றவர்கள் அதே போன்று முசைலமத்துல் கத்தா போன்றவர்கள் இவர்கள்
பொய்யர்கள். எனவே யார் இவர்களை நம்புகிறார்களோ அவர்களும் அவர்களை போன்று காஃபிர்கள் தான். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்னொருவரை நபியாக நம்பினால் அவர் காஃபிராகி விடுவார், இஸ்லாத்தை நிராகரித்தவராக மாறிவிடுவார். எனவே அனைத்து நபிமார்களையும் நாங்கள் நம்புகிறோம். ஆதம் நபியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையுள்ள அனைத்து நபிமார்களையும் அனைத்து தூதர்களையும் நாங்கள் நம்புகிறோம். அவர்களில் ஒருவரை கூட நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். யார் ஒரு நபியை நிராகரிக்கிறாரோ அவர் முழுமையான முழு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நிராகரித்தவராக கருதப்படுவார். பிறகு மூலநூல் ஆசிரியர் முதலாவது இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பதற்கு குர்ஆனில் இருந்து ஒரு ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார். فالدليل على ان اولهم نوح عليه السلام قوله تعالى ان اوحينا اليك كما اوحينا الى نوح والنبيين من بعده نبي الله صلى الله عليه وسلم அவர்களை பார்த்த அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் வஹீ இறக்கி இருக்கிறோம். இது எதை போன்ற தெரியுமா? كما اوحينا الى نوح والنبيين من بعده. நூஹுக்கும் அவருக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் வஹி இறக்கியதை போன்று. அல்லாஹு தஆலா முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறான். காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது ரசூல், முதலாவது ரசூல். அவருக்கு பிறகு நபி இருந்திருக்கிறார், ஆனால் ரசூல் அவருக்கு முன்னால் யாரும் இல்லை. எனவே இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கு குர்ஆனில் இருந்து ஒரு ஆதாரத்தை விளக்க நூல் ஆசிரியர் கூறுகின்றார். மா கான முஹம்மதுன் அப அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காதமன் நபியின். முஹம்மத் உங்களில் ஆண்களில் எவருக்கும் அவர் தந்தையாக இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெரிய ஆணுக்கும் தந்தையாக இல்லை. இங்கே ரிஜால் என்பது பெரிய ஆண்கள், பருவதை அடைந்தவர்கள். இப்படியான ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் அவர்களுடைய சிறுபிராயத்திலேயே மரணித்து விட்டார்கள். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுதே மரணித்து விட்டார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இல்லை. வலாக்கி ரசூலல்லாஹி வ காதமன் நபியீன், ஆனாலும் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதராகவும் நபிமார்களின் இறுதியானவராகவும் இருக்கின்றார் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்கள் இறுதியானவர். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த விடயங்களை அடுத்த பாடங்களிலே பார்ப்போம்.